Hello friends, welcome back to your channel. In the video, we will talk about in the video, we will talk about irregular periods, periods regular, pregnancy, try food, remedies, follow kalarchikai, seed cycling, kalarchikai 48 days follow பண்ணிட்டு எனக்கு 48 days நான் எடுத்தே எனக்கு periods வரல இல்லனா சீட் சைக்கிளிங் எடுத்தே எனக்கு periods வரல அப்படிங்கற மாதிரி சொல்றத பார்க்க முடியுது அதுவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கலர்ச்சிக்காய் சோ எனக்கு வந்து ரொம்ப நாள் periods ஆகல நான் வந்து கலர்ச்சிக்காய் சாப்பிட்டேன் எனக்கு வந்து வரவே இல்லன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றது அண்ட் இத எடுத்து ரெகுலர் ஆகுமா ரெகுலர் ஆகலனா அடுத்து என்ன பண்ணனும் இத எல்லாத்த பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இரெகுலர் periods இருக்கீங்க அப்படினா இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இத பத்தின clear-ஆன ஐடியா வந்து கிடைக்கும் First, வந்து கலர்ச்சிக்காய் சாப்பிட்டா periods வந்துரும்ன்றது கிடையாது நான் என்ன சொல்றேன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 50 நாள் period வரலன்னு வெச்சுக்கோங்க நீங்க கலர்ச்சிக்காய் சாப்பிட்டேனே எனக்கு periods வந்துரும்ன்றது periods வர வைக்கிற remedy வந்து கலர்ச்சிக்காய் கிடையாது கலர்ச்சிக்காய்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மென்ட் மாதிரி 48 days க்கு எடுக்கக்கூடிய சித்தால இருக்கக்கூடிய ஒரு வைத்திய முறை தான் கலர்ச்சிக்காய் அது சாப்பிட்டா periods வந்துரும்னு கிடையாது அது வந்து ஒரு வைத்திய முறை உங்க உடம்பல கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருக்கு உங்களுக்கு வந்து PCOD பிரச்சனை இருக்கு கர்ப்பப்பையில நீர் கோர்த்திருக்கு கர்ப்பப்பையில ஏதாவது பூச்சி இருக்கு இன்ஃபெක්ஷன்ஸ் இருக்கு சரியா வந்து எப்படி சொல்றது ஒரு ஹெல்தியான யூட்ரஸா இல்ல ஓவரியில வந்து பிரச்சனை இருக்கு குட்டி குட்டி பாலிப்ஸ் இருக்கு ஃபைப்ராய்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய ரீசன்க்கு இன்னும் நிறைய இருக்கு எண்டோமெட்ரியாசிஸ் இந்த மாதிரி நிறைய ரீசன்க்கு எல்லாத்துக்கும் ஓவராலா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு முறை தான் மெடிசன் தான் பாத்தீங்கன்னா சித்தால இருக்கக்கூடிய மெடிசன் தான் இந்த கலர்ச்சிக்காய் இது சாப்பிட்டா நான் சொன்ன மாதிரி இமிடியேட்டா பீரியட்ஸ் வராது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க கலர்ச்சிக்காய் சாப்பிட்டா பீரியட்ஸ் வந்துரும்னு நினைச்சிட்டு அத நான் சாப்பிட்டு எனக்கு பீரியட் வரலன்னு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் அது பீரியட்ஸ் இமிடியேட்டா வர வைக்கிறதுக்கான ரெமெடி கிடையாது நான் சொன்ன மாதிரி அது கர்ப்பப்பை சார்ந்த கர்ப்பப்பைக்கு தேவையான நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுத்து யூட்ரஸ் சுத்தம் பண்ணி சின்ன சின்ன கட்டிகள் இருந்தா அதெல்லாம் கரஞ்சு ஓவுலேஷன் சரியா நடக்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு அப்புறம் ஹார்மோன் இம்பாலன்ஸ் தேவையில்லாத ஹார்மோன்ஸ் அதிகமா நம்ம உடம்புல இருக்கு அதெல்லாம் சமநிலைப்படுத்துறதுக்கு தான் இந்த கலர்ச்சிக்காய் வந்து ஹெல்ப் ஆகும் குறிப்பிட்டு கலர்ச்சிக்காயோட யூஸ் இதுதான் அப்படின்னு கிடையாது கலர்ச்சிக்காய் ஓவராலா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி கலர்ச்சிக்காய் எடுத்துட்டு இருக்கும் போதே பிரெக்னென்ட்லாம் ஆவாங்க ஸோ கலர்ச்சிக்காய் எடுத்தா பீரியட்ஸ் ஆயிடும்ன்றது கிடையாது கலர்ச்சிக்காய் எடுக்கும் போதே குழந்தையும் தங்கும் ஓவலேஷனும் நடக்கும் எக்கு குரோக்கு ஹெல்ப் ஆகும் பேபி இம்ப்ளான்டேஷன் எல்லாமே கலர்ச்சிக்காய் எடுக்கும்போது நமக்கு நடக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கலர்ச்சிக்காய் பற்றி சரி இப்போ நீங்கள் இரெகுலர் இருக்கீங்க அப்போ எப்போ தான் கலர்ச்சிக்காய் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கலர்ச்சிக்காய் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னா பீரியட்ஸான ஒரு 3-4 நாள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பயுமே பீரியட்ஸான முதல் 2 நாட்களுக்கு சீட் சைக்கிளிங்கோ கலர்ச்சிக்காயோ தண்ணீர் விட்டன் கிளங்கோ 2 எதுவுமே எடுக்காதீங்க நல்லா ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகணும் உங்களோட மைண்டில் என்ன இருக்கணும்னா பீரியடான முதல் 2 ஃப்ளோ நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன ஃபுட்டுலாம் சாப்பிட்டா இன்க்ரீஸ் ஆகும் பைனாப்பிள் பப்பாயா எள்ளு இஞ்சி டீ கருப்பட்டி காப்பி இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுத்து நல்லா ஃப்ளோ நல்லா போனால் தான் யூட்ரஸ் நல்லா க்ளீன் ஆகும் பழைய எண்டோமெட்ரியம் டிஷ்யூ எல்லாம் கிளியர் ஆகும் ஸோ தேர்ட் டேலேருந்து தான் நீங்கள் எக்கு க்ரோ ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும் ஏன்னா தேர்ட் டேலேருந்து ஃபோர்த் டேலேருந்து எக்கு வளர ஆரம்பிச்சிடும் அடுத்த ஓவலேஷனுக்கு ஸோ தேர்ட் டேலேருந்து தான் நீங்கள் கலர்ச்சிக்காய் தண்ணீர் விட்டான் கிழக்கு சீட் சைக்கிளிங்கில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃப்ளாக்ஸ் பம்ப்கின் இது எல்லாமே தேர்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்கள் இரெகுலர் பீரியட்ஸ் ரொம்ப நாள் பீரியட் வரலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வர வைங்க பீரியட்ஸ் வர வச்சுட்டு தேர்ட் டே நீங்கள் கலர்ச்சிக்காய் எடுக்கணும் நான் சொல்கிறது சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இதே மெத்தட் தான் பீரியட்ஸ் வர வச்சுட்டு தான் தேர்ட் டே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த தேர்ட் டேலேருந்து இப்போ நீங்கள் கலர்ச்சிக்காய் எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும்னா 48 டேஸ் கண்டினியூவாக எடுக்கணும் ஸோ தேர்ட் டேலேருந்து 48 டேஸ் அந்த 48 டேஸில் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கலாம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம் பீரியட் ஆகலாம் எதுவாக இருந்தாலும் அந்த 48 டேஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது இப்போ ஒருவேளை உங்களுக்கு 35 டேஸில் கலர்ச்சிக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க 35 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு பீரியட் ஆகிட்டிங்கன்னா அந்த பீரியட்ஸ் அப்பையும் 48 டேஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கண்டினியூவாக சாப்பிடணும் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டால் மட்டும் கலர்ச்சிக்காய் சாப்பிட வேணாம் டாக்டரை போய் பார்த்தா அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் ஸோ இதுதான் விஷயம் ஸோ 48 நாள் எடுக்கணும் இந்த 48 நாள் எடுத்து உங்களுக்கு ரெகுலர் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க நிறைய இது வந்து 50-50% தான் சொல்லணும் 100% கலர்ச்சிக்காய் சாப்பிட்டு ரெகுலர் ஆகிடும் அப்படின்னு கிடையாது அது உண்மை கிடையாது அதே மாதிரி சுத்தமாக இது ஒர்க் ஆகாது இது ஒரு வேஸ்ட்டு அப்படின்னும் கிடையாது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு
நிறைய பேர் கலர்ச்சிக்காய் சாப்பிட்டு எனக்கு இந்த 3 மந்த்ஸ் ரெகுலராக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நான் கமெண்ட் பார்த்துருக்கேன். கலர்ச்சிக்காய் முதல் முறை சாப்பிட்டு நான் ப்ரெக்னென்ட் ஆனேன், போன மாதம் கலர்ச்சிக்காய் எடுத்து இந்த மாதம் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படி சொல்கிறவங்களே நான் பார்த்துருக்கேன். அண்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணவங்க அந்த மாதிரியும் கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ 48 டேஸ் கண்டினியூ எடுங்க. ரெகுலர் ஆகிறது ஆகாதது 50-50. நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு கலர்ச்சிக்காயில் ரெகுலர் ஆகிடும், சில பேருக்கு கலர்ச்சிக்காயில் ரெகுலர் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ஒரு முறை முயற்சி செய்யணும், உங்களுக்கு ரெகுலர் ஆகுது ஆகலை, பட் கலர்ச்சிக்காயின்றது ஒரு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய, நமக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் உடம்புல கொடுக்காத, எந்த ஒரு கெடுதல் இல்லாத ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் ஒரு கலர்ச்சிக்காய் கர்ப்பப்பைக்கு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணணும். 48 டேஸ் எடுக்கிறது நல்லது, ஏன்னா இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட் பெருசாக இருக்காது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ளீடிங் அதிகமாக வரும், ரொம்ப நாள் நிற்காமல் ப்ளீடிங் வரும், 10 நாள் 12 நாள் அந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு 15 பேர்னா அதில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆகும். அதுவும் அந்த கலர்ச்சிக்காய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளீடிங் பிரச்சனையும் சரியாயிடும். ஸோ இதுதான் விஷயம். இந்த 48 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, இந்த 48 டேஸில் உங்களுக்கு ரெகுலர் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக ஒர்க்கே ஆகலை, இது வேஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அது உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஹெல்ப் ஆகிருக்கும், பட் பீரியட்ஸ் வரலைன்றதுக்காக அது ஒர்க் ஆகலைன்னு நினைக்காதீங்க. கலர்ச்சிக்காய் ஃபாலோ பண்ணி இன்னும் ரெகுலர் சரியாகலைன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, 48 நாள் ஆயிடுச்சுல, அடுத்து திரும்ப பீரியட்ஸ் வர வச்சுருங்க. ஏன்னா 48 நாள் ஆயிடுச்சு, நெகட்டிவ் வந்துருச்சு, 48 நாள் கலர்ச்சிக்காய் முடிச்சிட்டிங்க, பீரியட்ஸும் வரலை, ப்ரெக்னென்சியும் இல்லைன்னா அகெயின் பீரியட்ஸ் வர வச்சுட்டு 3rd டேலேருந்து நீங்கள் சீட் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கலர்ச்சிக்காய் சீட் சைக்கிளிங் ரெண்டு ஒரே டயத்தில் எடுக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 48 டேஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எப்போ பீரியட்ஸ் ஆகுதோ அடுத்த 3rd டேலேருந்து சீட் சைக்கிளிங் எடுங்க. கூடவே என்ன பண்ணணும்னா, வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்தி ஃபுட் எடுக்கணும், எக்கு க்ரோக்குரிய ஃபுட் எடுக்கணும், ஓவலேஷனை தூண்டக்கூடிய க்ளோவ் வாட்டர், ஓக்ரா வாட்டர், இந்த மாதிரி விஷயங்களும் எடுக்கணும். ஸோ கலர்ச்சிக்காய் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு விட்டுறாதீங்க. அடுத்த மாதம் உங்களுக்கு ஓவலேஷன் நடந்து ரெகுலராக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான உதவியை நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிற மாதிரி வெயிட் 1 கேஜி வந்து கம்மி பண்ணணும். நீங்கள் கலர்ச்சிக்காய் எடுத்துக்கிட்டு இருக்கப்பவே வெந்தய டீயும் அருமையான விஷயம், வெந்தய டீயும் எடுக்கணும். வெந்தய டீ வந்து நீங்கள் கலர்ச்சிக்காய் எடுத்தாலும், சீட் சைக்கிளிங் எடுத்தாலும், தண்ணீர் விட்டன் கிழங்கு எடுத்தாலும், ட்ரீட்மெண்ட் பண்ணாலும், ஃபாலிகுலர் ஸ்டடி, IUI, எது செஞ்சாலும் வெந்தய டீ வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம். இரெகுலருக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம் அந்த வெந்தய டீ எடுக்கிறது, உங்கள் எக்கு க்ரோ, உங்கள் எக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்கு அது. ஸோ அந்த வெந்தய டீ வந்து கலர்ச்சிக்காய் எடுக்கும்போது எடுங்க, சீட் சைக்கிளும் கூட கம்மி பண்ணுங்கள். இதிலேயே அந்த PCOD, இரெகுலர் ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்களுக்கு ரெகுலராக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் விஷயம். இப்படி தான் கலர்ச்சிக்காய் ஒர்க் ஆகும். நிறைய பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகலைன்னு உடனே ஸ்டாப் பண்ணாமல் அடுத்த மாதம் ஓவலேஷனில் நடக்கக்கூடியதுக்குரிய ஃபுட்டு, ரெமெடி, சீட் சைக்கிளிங், இது எல்லாமே எடுத்துகிட்ருந்தோம் அப்படின்னா 2-3 மாதத்தில் உங்களுக்கு ஓவலேஷன் நடந்து ரெகுலராக நிறைய வாய்ப்பு இருக்குது, ப்ரெக்னெண்ட்டும் அடைய முடியும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே, ரெகுலருக்கு மட்டும் கிடையாது, இது பண்ணிக்கிட்டே நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸும் ஆகலாம், ப்ரெக்னென்ட்டும் ஆகலாம். அதை தான் நிறைய சிஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இரெகுலர் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆனேன், 45-48 நாள் பீரியட் சைக்கிள் ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்னு சொன்னவங்கள்லாம் இந்த விஷயங்களும் ஃபாலோ பண்ணிட்டு, அதே மாதிரி அந்த இரெகுலர் பீரியட்ஸ்க்குரிய ஓவலேஷன் நாட்கள், நான் சொன்ன மாதிரி 15-25th பீரியட்ஸ் ஆனால் 15-25th வரைக்கும் சேர்ந்துருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணி தான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதே விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதே தான் பார்த்தீங்கன்னா சீட் சைக்கிளுக்கும், சீட் சைக்கிளிங் எடுத்து உங்களுக்கு ரெகுலர் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. நான் சீட் சைக்கிளிங் எடுக்கிறேன், 2 மாதம் எடுக்கிறேன், 3 மாதம் எடுக்கிறேன், எனக்கு ரெகுலர் ஆகலை அப்படின்னா, நீங்கள் ரெகுலர் ஆக்குறதுக்கு கூடவே சேர்ந்து நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும், வெந்தய டீ எடுக்கணும், க்ளோ வாட்டர் எடுக்கணும், இதெல்லாம் எடுக்கணும். சீட் சைக்கிளிங் நிறையா பேருக்கு ஒர்க் ஆயிரும், கலர்ச்சிக்காயாவது 50-50 ஒர்க் ஆகாமல் போகும், பட் சீட் சைக்கிளிங்லாம் கிட்டத்தட்ட 80% வந்து ஒர்க் ஆகிடும். அதுலேயே கண்டிப்பாக ரெகுலர் ஆகிடும், கொஞ்சம் ஃபுட்டு ஹெல்தி ஃபுட்டு மெயின்டைன் பண்ணால். பட் அதுலேயும் உங்களுக்கு பண்ணலைன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நான் வெயிட் ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கேன், நானே ரொம்ப 45-48 தான் இருக்கேன்றவங்க ஒரே வழி என்னென்னா, விட்டமின் டேப்லெட், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் தான் எடுக்கணும். வெயிட்டும் கம்மியாகி இரெகுலரும் இருக்குது, சீட் சைக்கிளிங் எடுத்துட்டேன், ஹெல்தி ஃபுட் எடுத்துட்டேன், வெந்தயட்டி க்ளோ வாட்டர்லாம் எடுத்துட்டேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஃபோலிக் அண்ட் விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு எக்கு க்ரோ ஆகும், சில பேர் உடல்வாகு அந்த மாதிரி பழகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணியும் நான் 3-4 மாதம் இதெல்லாம் பண்ணிட்டேன், கலர்ச்சிக்காய் எடுத்தேன், அதுக்கப்புறம் சீட் சைக்கிளிங் எடுத்தேன், வெயிட் லாஸ் பண்ணேன், இவ்வளவும் பண்ணி எனக்கு ரெகுலரே ஆகலை அப்படின்னா மற்ற ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். ப்ரோலாக்டின் டெஸ்ட்டு, என்ன LH ஹார்மோன், நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது, அதோட ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோ மெயினாக எதுக்கு அப்படின்னா, கலர்ச்சிக்காய் சீட் சைக்கிளிங் எடுத்து ரெகுலர் ஆகலை ஒரே மாதத்தில் அப்படின்றவங்களுக்கு தான். ஸோ ஒரே மாதத்தில் சில பேருக்கு நடக்கும், பட் ஒரே மாதத்தில் நமக்கு ஒரு காகலை பண்ணலை அப்படின்னு பயப்படாதீங்க, கண்டினியூவாக எஃபர்ட் போடணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு